சினிமாவையே தூக்கி சாப்பிட்ட காதல் கதை. குடும்பத்தினருக்கே தெரியாமல் 10 ஆண்டுகளாக காதலியை தன் வீட்டில் மறைத்து வைத்திருந்த காதலன். கேரளாவில் குடும்பத்தினருக்கு தெரியாமல் சிறிய வீட்டில் 10 வருடங்களாக காதலியை மறைத்து வைத்திருந்த காதலன் செயல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் அயலூர் கிராமத்தை சேர்ந்தவர் ரகுமான், வயது 34. இவர் வீட்டு அருகே இருந்த பெண் சாஜிதா, வயது 28. 10 வருடங்களுக்கு முன் சாஜிதா திடீரென மாயமாகியுள்ளார். அப்போது அவருக்கு வயது 18. இதுகுறித்து சாஜிதா பெற்றோர் 2010 ஆம் ஆண்டில் நெம்மாரா போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர். அப்போது ரகுமான் உட்பட அவரது குடும்ப உறுப்பினர்களிடம் போலீசார் சாஜிதா குறித்து விசாரணை நடத்தினர். ஆனால் சாஜிதா குறித்து தெரியவில்லை என கூறியுள்ளனர். ரகுமான் 10 ஆண்டுகளாக சாஜிதாவை ஒரு அறையில் வைத்து பாதுகாத்து அவருக்கு உணவு வழங்கியுள்ளார். சிறிய அறையில் ஒரு ஜன்னல் மட்டுமே இருந்துள்ளது. தேவைப்படும் போது கம்பிகளை அகற்றி வெளியே வரலாம். சாஜிதா கழிப்பறையை பயன்படுத்த இரவில் மட்டுமே வெளியே சென்றுள்ளார். அவர் கம்பிகளை அகற்றிவிட்டு ஜன்னலுக்கு வெளியே குதித்து வீட்டிற்கு வெளியே குளியல் அறைக்கு செல்வார். அவர் நோய்வாய்ப்பட்டால் ரகுமான் மருந்துகளை கொண்டு வருவார். அறைக்குள் சிறிய டிவி ஒன்றையும் வைத்திருந்துள்ளார். ரகுமான் ஒரு எலக்ட்ரீஷியன் என்பதால் தனது அறைக்கு ஒரு சிறு பூட்டு அமைப்பை ஏற்பாடு செய்திருந்தார். அவர் சில மின்சார கம்பிகளை கதவுக்கு வெளியே வைத்து அவரது குடும்ப உறுப்பினர்களை தொடக்கூடாது என்று சொல்லியிருந்தார். இதுகுறித்து ரகுமான் கூறியதாவது, 10 ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் சாஜிதா என்னிடம் வந்தார். அவரால் இனிமேல் தன் வீட்டில் தங்க முடியாது என கூறினார். எனக்கு வேறு வழி இல்லை, அதனால் நான் என்னுடன் வரும்படி அவரிடம் கூறினேன். யாருக்கும் தெரியாமல் என் வீட்டில் அடைக்கலம் தந்தேன். நான் கொஞ்சம் பணம் சேமித்து சாஜிதாவுடன் வேறு எங்காவது சென்று விடலாம் என்று நினைத்தேன். ஆனால் பணம் கிடைக்கவில்லை, அதனால் அவரை 10 ஆண்டுகள் பாதுகாக்க வேண்டியிருந்தது என கூறினார். மேலும் இந்த சம்பவம் குறித்து சாஜிதா பேசுகையில், அவர் தனக்கு கிடைத்த உணவில் பாதியை எனக்கு கொடுத்தார். அவர் என்னை நன்றாக கவனித்துக் கொண்டார். ஆனால் ஒரு அறையில் தங்குவது கடினம். பகலில் நான் ஹெட்செட் பயன்படுத்தி டிவி பார்த்து அறையில் சுற்றி கொண்டிருந்தேன். யாரும் இல்லாத போது நான் சில நேரங்களில் அறையிலிருந்து வெளியே வருவேன். இரவு நேரத்தில் தான் நான் வெளியே சென்று வந்து கொண்டிருந்தேன். ஆனால் பகல் நேரத்தில் நடமாட மாட்டேன். தலைவலிகளை தவிர நான் நோய்வாய்ப்படவில்லை. இனி மறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்று கூறி அனைவரையும் திகைக்க வைத்தார்.